Students, so in the control of electrical machines class, first class we have seen switches, and second class we have relays, third class we have relays, timers use for every operate down, and in the class we have seen about Dina. So moon topic, first one is simple on off motor control circuit. So we have studied all equipment, control circuit equipment. So relays பாத்துறோம் காண்டாக்டர்ஸ் பாத்துறோம் சுவிட்சஸ் பாத்துறோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு பார்க்க போறோம் இரண்டாவது வந்து என்னன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார்ஸ் அண்ட் லாஸ்ட் டாபிக் இஸ் இன்டர்லாக்கிங் ஆஃப் டிரைவ்ஸ் யா ஃபர்ஸ்ட் டாபிக் பாப்போம் சிம்பிள் ஆன் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட் சோ இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு அது என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த மேல レッド கலர்ல இருக்கு இல்லையா மேல உள்ள இந்த ரெட் கலர் பார்ட் எல்லாமே என்னன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் சர்க்யூட் அப்படி இல்லைன்னா மெயின் சர்க்யூட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கீழே இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ மேல உள்ள ரெட் கலர் எல்லாமே என்ன ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்க எல்லாமே என்ன சர்க்யூட் பவர் சர்க்யூட் அப்படி இல்லைன்னா மெயின் சர்க்யூட் கீழே அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட் ஸோ இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ L1 L2 L3ங்கிறது என்ன அப்படின்னா த்ரீ ஃபேஸ் ஸோ அப்படி இல்லை நம்ம ROYBன்னு கூட வச்சுக்கலாம் ROYBI ஸோ ROYBI யூஸ் பண்ணியிருக்கோம் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா ஆக்சுவலாக த்ரீ ஃபேஸ் மோட்டார் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸோ கண்ட்ரோல் சர்க்கியூட் கீழே ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்கியூட் பார்த்தோம் கண்ட்ரோல் சர்க்கியூட்ல என்னெல்லாம் இருக்கு ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கு அதே மாதிரி ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு M4ங்கிற ஒரு காண்டாக்ட் இருக்கு ஆக்சுவலாக அந்த எம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காயில் எம் இஸ் அ காயில் ஓஎல்னு கொடுத்துருக்கிறது வந்து ஓவர்லோட் ரிலே ஸோ அப்போ கண்ட்ரோல் சர்க்கியூட்ல என்னெல்லாம் இருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது அப்புறம் ஸ்டார்ட் புஷ் பட்டன் அப்புறம் எம்ங்கிறது ஒரு காயில் M4ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காண்டாக்டர் ஸோ இது வந்து ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லுவாங்க ஸோ ஆக்சிலரி காண்டாக்டு ஓயல்ங்கிறது ஓவர்லோட் ரிலே ஓவர்லோட் ரிலேனா என்ன எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு இதுக்கு முன்னாடி இந்த ரிலே கிளாஸில் பார்த்துருப்போம் ஸோ அடுத்தது மேலே உள்ளது வந்து பவர் சர்க்கியூட் அப்படி இல்லைன்னா மெயின் சர்க்கியூட் சொல்லுவோம் அதில் என்னெல்லாம் இருக்குது இங்கேயும் மூணு காண்டாக்ட்ஸ் இருக்குது M1 M2 M3 ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு காண்டாக்ட் இருக்கு சரியா L3 லைனில் வந்து M1 காண்டாக்ட் L2 லைனில் வந்து M2 காண்டாக்ட் L1 லைனில் வந்து M3 காண்டாக்ட் இருக்கு ஸோ இது மெயின் சர்க்கியூட்டில் இருக்கிறதுனால இந்த மூணு காண்டாக்ட்ஸ் அதாவது M1 M2 M3 இந்த மூணு காண்டாக்ட்ஸையும் நம்ம மெயின் காண்டாக்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒரு ஓவர்லோட் ரிலே இருக்கு ஸோ இவ்வளோ தான் இங்கே யூஸ் பண்ணிக்க எக்யூப்மெண்ட்ஸு ஸோ அப்போ ஒரு சர்க்கியூட்டை எப்படி பிரிக்கிறோம் ரெண்டு தான் பிரிக்கிறோம் ஒன்று வந்து பவர் சர்க்கியூட் அப்படின்னா மெயின் சர்க்கியூட்டு இன்னொன்று வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் ஸோ மோட்டருக்கு போகக்கூடிய கரண்ட்டை மோட்டருக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண மோட்டருக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து எது வழியாக போகும் அப்படின்னா பவர் சர்க்கியூட் வழியாக போகும் அப்படி இல்லைனா மெயின் சர்க்கியூட் வழியாக போகும் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட் என்னென்னா கண்ட்ரோல் சர்க்கியூட்டு ஓகேயா அப்போ கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் என்ன காயில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா இங்கே எம்ங்கிற ஒரு காயில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்போ காயில் கரண்ட் வந்து எதில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் ஆக்சுவலாக காயில் கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா கண்ட்ரோல் சர்க்கியூட்டு மோட்டர் கரண்டை கேரி பண்ணுறது என்னென்னா மெயின் சர்க்கியூட் அப்படி இல்லைனா பவர் சர்க்கியூட் அவ்வளோதான் ஸோ இங்கே பவர் சர்க்கியூட் இல்லை மெயின் சர்க்கியூட்ல என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் அதே மாதிரி கண்ட்ரோல் சர்க்கியூட்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம் ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம் யாருன்னு சொன்னேன் எம்ங்கிறது வந்து காயில் ஸோ எம்ங்கிறது வந்து இட் இஸ் அ காயில் விச் ஹஸ் டூ டெர்மினல்ஸ் சரியா அப்போ இந்த காயிலுக்கு வந்து ரெண்டு டெர்மினல் இருக்கு ஒன்று வந்து இங்கே சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டாப் புஷ் பட்டனும் ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து க்ளோஸ் காண்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா சப்ளை இங்கேருந்து வரும் ஸோ அதே மாதிரி இது க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து இதோட இன்னொரு சைடில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
ஓவர்லோட் ரிலே யூஸ் பண்ணிக்கோ. இந்த ஓவர்லோட் ரிலே எப்படி இருக்கு? இட் இஸ் இன் நார்மலி க்ளோஸ்டு பொசிஷன்ல இருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து சப்ளை கிடச்சி இது எனர்ஜைஸ் ஆகி இதோட இன்னொரு சைடு எங்கே இருக்கும் அப்படின்னா எல் ஒன் லைனில் கனெக்ட் பண்ணிப்பாங்க த்ரூ ஓவர்லோட் ரிலே. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் கண்டிஷனில் என்ன, முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நேராக கீழே M4ங்கிற ஒரு காண்டாக்ட் இருக்குது. இது என்ன காண்டாக்ட்னு பார்த்தோம், இட்ஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரி காண்டாக்ட்னு பார்த்தோம். ஸோ இந்த காண்டாக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து சப்ளை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எது வரைக்கும் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த M4ங்கிற ஆக்சிலரி காண்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆயிடும். எப்பவும் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம், ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் M4ங்கிற ஆக்சிலரி காண்டாக்ட்டு இது நார்மலாக எப்படி இருக்குது, ஓப்பனாக இருக்குது. இப்போ என்ன தான் மாறிடும், இது நார்மலி ஓப்பனில் இருந்து க்ளோஸ்டுக்கு மாறிடும். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த கண்டக்டிங் பாத்தை வந்து எதுக்கு கேரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா, M4ங்கிற ஆக்சிலரி காண்டாக்ட் வழியாக ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கேருந்து சப்ளை வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் புஷ் பட்டன் வழியாக வரும், ஏன்னா அது க்ளோஸ்டில் இருக்குது. திரும்ப நம்ம இங்கேருந்து கையை எடுத்துட்டோம், ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணதை எடுத்துட்டோம் அப்படின்னா M4 வழியாக இந்த சப்ளை வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காண்டாக்டை வந்து M4ங்கிற ஆக்சிலரி காண்டாக்ட் வழியாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, M4ங்கிற ஒரு ஆக்சிலரி காண்டாக்ட் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை கண்டினியூஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் M4 காண்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர்லோட் காண்டாக்ட், ஓவர்லோட் ரிலே, இந்த ஓவர்லோட் ரிலே வந்து இட் இஸ் இன் க்ளோஸ்டு பொசிஷன், நார்மலி க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த காயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜைஸ் ஆயிரும், ஏன்னா ஓவர்லோட் ரிலேயும் க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ சப்ளைங் வந்து இப்படி கிடச்சிரும். ஸோ இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் வழியாக வந்து இப்போது நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடுத்து கையை எடுத்ததுக்கப்புறம் M4 காண்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். இங்கேருந்து வந்து திருப்பி இந்த காயில் எனர்ஜைஸ் பண்ணி ஓவர்லோட் ரிலே க்ளோஸ்டில் தான் இருக்குது. திருப்பி இங்கேருந்து போய் இங்கே எப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எம்ங்கிற காயில் எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணது உடனே என்ன ஆயிடுச்சு, எம்ங்கிற காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எம் காயில் இன் கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து என்ன ஆயிடுச்சு, எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, இந்த காயில் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் பவர் சர்க்கியூட் அப்படின்லாம் மெயின் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய மூணு காண்டாக்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் மெயின் காண்டாக்ட்ஸ், M1, M2, and M3. இது நார்மலாக எப்படி இருக்குது, ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. இது என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ்டு போயிடும். இந்த மூணு காண்டாக்ட்ஸும் க்ளோஸ்ட் ஆயிரும். ரெண்டாவது என்னாவது, பவர் சர்க்கியூட்டில் உள்ள மூணு மெயின் காண்டாக்ட்ஸும் நார்மலி ஓப்பன்ல இருந்து க்ளோஸ்டா மாறுது. தட் இஸ் M1, M2, M3. இந்த மூணு நார்மலி ஓப்பன்ல இருந்து க்ளோஸ்டா மாறுது. ஸோ இது க்ளோஸ்டா மாறினதுக்கு அப்புறம் இங்க எந்த சப்ளை வரும், 3-phase சப்ளை வரும். ஸோ ஓவர்லோட் ரிலே வழியா மோட்டருக்கு வந்து சப்ளை கிடைக்கும். ஸோ மோட்டார் ஸ்டார்ட்ஸ் டு ரன், அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, சப்போஸ் மோட்டரில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட், எங்கேயோ ஒரு ஃபால்ட் இருக்குது. ஸோ அதனால் மோட்டர் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ரா மோர் கரண்ட். ஸோ ஃபுல்லோட ரேட்டட் கரண்ட்டோட அதிகமான கரண்ட் வந்து இந்த லைனில் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ மோர் கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ. ஸோ இந்த கரண்ட் வந்து எதோட அதிகமாக இருக்குது, ஃபுல்லோட் ரேட்டட் கரண்ட் ஆஃப் தி மோட்டரோட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கரண்ட் வந்து மோட்டரில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டரோட வைண்டிங்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும்.
ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஓவர்லோட் ரிலே இருக்கு. ஸோ இந்த ஓவர்லோட் ரிலே எங்கே உள்ளது? இட் இஸ் இன் கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ ஓவர்லோட் ஆகி கரண்ட் வேல்யூ வந்து ஃபுல் லோட் ரேட் கரண்ட்டோட அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் உள்ள ஓவர்லோட் ரிலே என்னாகும் அப்படின்னா, இப்போ இது எப்படி இருக்குது, க்ளோஸ்ட் இருக்குது, அங்கேருந்து இப்போ ஓப்பன்னாக மாறிடும். ஸோ இந்த ரிலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் உள்ள காயில் எம் இது வந்து என்ன ஆகிடும், இப்போ டிஎனர்ஜைஸ் ஆகிடும். ஏன்னா அதோட ரெண்டாவது டெர்மினல் செகண்ட் டெர்மினல் இங்கே வந்து என்னது, இப்போ இங்கே கனெக்ட் ஆகிருக்காது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, ஓவர்லோட் ரிலே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காயில் எம் வந்து என்னென்னா டிஎனர்ஜைஸ் ஆகிடும். ஸோ ஓவர்லோட் கரண்ட் வந்து கரண்ட் வந்து ஓவர் ஆனதுனால இப்போ ஓவர்லோட் ரிலே இன் எந்த சர்க்கியூட்டு, ஓவர்லோட் ரிலே இன் கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து இப்போ என்னதான் மாறிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஓப்பன் ஆனதுனால காயில் எம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, டிஎனர்ஜைஸ். முதல்ல என்ன பார்த்தோம், காயில் எம் எனர்ஜைஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த மூணு கான்டாக்ட்ஸும் என்ன இருக்கும் பார்த்தோம், ஓப்பன்ல இருந்து க்ளோஸ்டுக்கு போகுதுன்னு பார்த்தோமா. இப்போ அதே அப்படியே காயில் எம் டிஎனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆகும், திரும்ப க்ளோஸ்ல இருந்து ஓப்பனுக்கு போயிடும். ஸோ இப்போ காயில் டிஎனர்ஜைஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மெயின் சர்க்கியூட்ல உள்ள மூணு கான்டாக்ட்ஸ் அதாவது என்னது, எம் ஒன் எம் டூ அண்ட் எம் த்ரீ, இந்த மூணும் இப்போ என்ன மாறிடும், யாருமே க்ளோஸ்ல இருக்கு, க்ளோஸ்ல இருந்து இப்போ ஓப்பனுக்கு போயிடும். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது வழியாக வரக்கூடிய சப்ளை எதுவுமே இருக்காது. ஸோ இந்த பாத் கட் ஆயிரும். ஸோ மோட்டர் போகக்கூடிய கரண்ட் வந்து கட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து என்ன ஆயிரும், இப்போ ஆஃப் ஆயிரும், அவ்வளோதான். புரிஞ்சுதா, இவ்வளோதான் கண்ட்ரோல் ஆப்ரேஷன். அப்போ ஸோ நம்ம பார்த்தோம் ரெண்டு சர்க்கியூட் பார்த்தோம், ஒன்று மெயின் சர்க்கியூட், மெயின் சர்க்கியூட்ல மூணு கான்டாக்ட் இருக்குன்னு பார்த்தோம், தட் இஸ் எம் ஒன் எம் டூ அண்ட் எம் த்ரீ. இந்த கான்டாக்ட் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சர்க்கியூட். ஸோ கண்ட்ரோல் சர்க்கியூட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம், ஸ்டார்ட் புஷ் பட்டன் பார்த்தோம், அதே மாதிரி ஸ்டாப் புஷ் பட்டன், சீலிங் ஆர் ஹோல்டிங் கான்டாக்ட் அண்ட் ரிலே காயில். ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கு, ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு, ஹோல்டிங் ஆர் சீலிங் காயில் தட் இஸ் எம் ஃபோர், அதே மாதிரி காயில் அது வந்து எம். இன்னொன்று ஓவர்லோட் ரிலே. ஸோ இந்த காயிலுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு, சீலிங் காயில் அப்படி இல்லைன்னா ஹோல்டிங் காயில்னு பார்த்தோம். ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சுருக்கோம், ஒன்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம், இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கியூட் எது வழியாக தான் க்ளோஸ் ஆகுது, இந்த எம் ஃபோருங்கிற கான்டாக்ட் வழியாக தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை வந்து நம்ம கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எம் ஃபோரை வந்து சீலிங் கான்டாக்ட் அப்படின்னா ஹோல்டிங் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எம்ங்கிறது வந்து காயில் அது தெரியும். இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபஸ்ட் என்ன பண்ணோம், முதல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில் அதாவது எம்னு பார்த்தோம்ல, அந்த காயில் எம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், எனர்ஜைஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ரெண்டு டெர்மினல் இருந்துச்சு, ஒன்று அதுக்கு ஃபஸ்ட்டு மொதல் டெர்மினலில் ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருந்துச்சு, அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் புஷ் பட்டன், அடுத்தது ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருந்துச்சு, அதுக்கு கீழே ஒரு ஆக்சிலரி கான்டாக்ட் அப்படின்லாம் ஹோல்டிங் கான்டாக்ட் அதை வந்து நம்ம எம் ஃபோர்னு சொன்னோம். அடுத்து என்ன இருந்துச்சு, இங்கே காயில் இருந்துச்சு. ஸோ இது காயிலோட ஃபஸ்ட் பார்ட் மொதல் டெர்மினல். ரெண்டாவது டெர்மினலில் எப்படி கனெக்ட் ஆகிருந்துச்சு, இங்கே ஒரு ஓவர்லோட் ரிலே வச்சுருந்தோம், இந்த ஓவர்லோட் ரிலே எப்படி இருந்துச்சு, நார்மலி க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ காயில் இந்த காயில் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒன்ஸ் தி காயில் எம் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் மோட்டரோட பவர் சர்க்கியூட்டில் உள்ள மூணு கான்டாக்ட்ஸும் என்ன ஆகும், ஓப்பன்லேருந்து க்ளோஸ்டாக மாறும், தட் இஸ் எம் ஒன் எம் டூ அண்ட் எம் த்ரீ. இந்த மூணு என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆகும். க்ளோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சப்ளைலேருந்து கரண்ட் வந்து இந்த ஓவர்லோட் ரிலே வழியாக மோட்டருக்கு வந்து
ஃபீட் ஆகும் சோ மோட்டார் ஸ்டார்ட்ஸ் டு ரன் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் ஃபால்ட் கண்டிஷன் அப்படி இல்லைன்னா மோட்டரோட கரண்ட் வந்து என்னன்னா ஃபுல் லோட் ரேட்டட் கரண்டோட ஃபுல் லோட் ரேட்டட் கரண்டோட அதிகமாக கரண்ட் ட்ரா ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்ல உள்ள ஓவர்லோட் ரிலே தான் ஓபன் ஆகும் இந்த ஓவர்லோட் ரிலே சொல்லக்கூடாது பவர் சர்க்கியூட்ல உள்ள ஓவர்லோட் ரிலே கண்ட்ரோல் சர்க்கியூட்ல உள்ள ஓவர்லோட் ரிலே தான் இப்போ என்ன ஆகும் ஓபன் ஆகும் ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காயில் வந்து டிஎன்ஜிஎஸ் ஆயிடும் எம்ங்கிற காயில் டிஎன்ஜிஎஸ் ஆச்சுன்னா பவர் சர்க்கியூட்ல உள்ள மெயின் கான்டாக்ட்ஸ் அதாவது M1 அண்ட் M2 அண்ட் M3 இவ்வளோ நேரம் க்ளோஸ்ல இருந்தது இப்போ ஓப்பனாக மாறிடும் ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் ஓப்பனாக மாறிடுச்சு அப்படின்னா மோட்டர் போகக்கூடிய கரண்ட்டோட பாத் வந்து கட் ஆயிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும் அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னன்னா சிம்பிள் ஆன் ஆஃப் மோட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார் ஸோ ரிமோட் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா ஒரு மோட்டர் இருக்கு ஸோ நம்ம ஆக்சுவலாக டிவி இருக்கு டிவியில் வந்து ஒரு சேனல் மாற்றணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் ரிமோட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ ஃபிசிக்கலாக டிவி வந்து நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ லாங் டிஸ்டன்ஸில் ஒரு தூரத்தில் இருந்தால் கூட நம்ம வந்து ரிமோட்டை யூஸ் பண்ணி டிவியோட சேனல் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அதே மாதிரி தான் ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டர்னா என்னன்னா ஒரு மோட்டார் இருக்கு ஸோ அதுல இருந்து மோட்டரோட ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த மோட்டரை வந்து ஆன் பண்ணும் அப்படின்னா ஆஃப் பண்ணும் ஸோ அதுக்கு அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா பை யூசிங் தி ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார் ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் ஸோ அப்போ ரிமோட் கண்ட்ரோல்னா என்னது ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு மோட்டரை வந்து ஆன் பண்றதோ இல்லை ஆஃப் பண்றதோ பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா ரிமோட் கண்ட்ரோல் சர்க்யூட் சரி அதை நம்ம என்ன சொல்றோம்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார்னு சொல்றோம் ஸோ இது பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்ல உள்ள ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே பேரலா கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த சர்க்கியூட்ல உள்ள ஸ்டாப் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே சீரியஸா கனெக்ட் பண்ணணும் என்னது ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே நீட்டு கனெக்டிங் பேரலல் கனெக்ஷன் அதே மாதிரி ஸ்டாப் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் வி ஹேட் டு கனெக்டிங் சீரிஸ் ஸோ அந்த சர்க்கியூட்டில் பாரு எம்ங்கிறது மோட்டார் சரியா இந்த மோட்டரை தான் நம்ம என்ன பண்ணணும் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் மேலே உள்ளது என்னன்னா லோக்கல் ஸ்டாப் புஷ் பட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோக்கல் ஸ்டாப் புஷ் பட்டன் என்னன்னா இந்த மோட்டர் பக்கத்துலேயே உள்ள ஒரு புஷ் பட்டன் ஸோ ரிமோட் ஸ்டாப் புஷ் பட்டன்கிறது என்னன்னா நம்ம தூரத்தில் இருக்கும் ஸோ இந்த மோட்டார் இருக்கு இங்கே ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேஷன் இருக்கு ஸோ மோட்டர் பக்கத்தில் உள்ள ஸ்டார்ட் புஷ் பட்டனு மோட்டர் பக்கத்துலேயே என்ன இருக்கும் ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கும் இது ஸ்டார்ட்டு ஒன் ஃபார் ஸ்டார்ட்டு தூங்குறது வந்து ஸ்டாப் இந்த ரெண்டு புஷ் பட்டன்ஸுமே எங்கே இருக்குது அப்படின்னா மோட்டர் பக்கத்தில் இருக்கு ஸோ அதனால் இந்த ரெண்டு பட்டன்ஸையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் புஷ் பட்டன்ஸ்னு சொல்கிறோம் ஸோ மோட்டருக்கும் கண்ட்ரோலிங் ஸ்டேஷன்ஸ்க்கும் இடையில ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இங்கே கண்ட்ரோலிங் ஸ்டேஷன்ஸில் அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கும் ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கும் எக்ஸாம்பிள் 3 3ங்கிறது என்னன்னா கண்ட்ரோலிங் ஸ்டேஷன் அப்படின்னா ரிமோட் ஸ்டேஷனில் உள்ள ஸ்டார்ட் புஷ் பட்டன் அதே மாதிரி 4ங்கிறது என்னன்னா ரிமோட் ஸ்டேஷனில் உள்ள ஸ்டாப் புஷ் பட்டன் ரெண்டும் என்னன்னா ரிமோட் புஷ் பட்டன்ஸ் ஸோ அதான் இங்கே பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம் ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் பேரலாக கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் அதே மாதிரி ஸ்டாப் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே வி நீட் டு கனெக்ட் இன் சீரிஸ் கனெக்ஷன் பார்த்தோம் சீரியஸாக கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் இங்கே பாரு லோக்கல் ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது ரிமோட் ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது ஸ்டாப் பட்டன்ஸ் எல்லாமே சீரியஸாக கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் இங்கே சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களா சீரியஸ் கனெக்ஷன் அதே மாதிரி ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே பேரலா கனெக்ட் பண்ணி பார்த்தோம் இங்க லோக்கல் ஸ்டார்ட் புஷ் பட்டன் இது
remote start push button இந்த ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டோர் கனெக்டட் இன் parallel connection so இது வந்து என்னன்னா parallel connection so இங்க m னு ஒன்று இருக்கு m1 னு ஒன்று இருக்கு இது என்னது இது வந்து என்ன சொல்லுவோம் ஆக்சிலரி கான்டாக்ட் அப்படி இல்லனா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சீலிங் கான்டாக்ட் அப்படி இல்லனா ஹோல்டிங் கான்டாக்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த m1 என்ன ஆகும் நார்மலி ஓபன்ல இருந்து க்ளோஸ்டுக்கு போறோம் எப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது இல்லனா என்ன இது இல்லனா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படினா இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை கண்டினியூஸா பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பனாதான் இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும் சோ அது வந்து பிராக்டிகலா பாசிபிள் இல்ல அதனால ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் m1 கான்டாக்ட் வந்து என்னன்னா நார்மலி ஓபன்ல இருந்து க்ளோஸ்ட் ஆகும் அப்ப சப்ளை இங்க இருந்து இந்த கான்டாக்ட் வழியா இங்க வரும் சோ அதனால தான் இது என்ன சொல்றோம் அப்படினா ஆக்சிலரி கான்டாக்ட் அப்படினா சீலிங் கான்டாக்ட் அப்படினா ஹோல்டிங் கான்டாக்ட் னு சொல்றோம் புரியுதா ரெண்டு ஸ்டாப் புஷ் பட்டன்ஸ் சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி லோக்கல் ஸ்டார்ட் புஷ் பட்டனையும் ரிமோட் ஸ்டார்ட் புஷ் பட்டனையும் பேரலலா கனெக்ட் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு பேரலலா என்ன போட்டுருக்காங்க அப்படினா m1ங்கற ஒரு ஹோல்டிங் கான்டாக்ட் அப்படினா சீலிங் கான்டாக்ட் போட்டுருக்காங்க சோ இது நார்மலி க்ளோஸ்ல இருக்கு இப்போ நம்ம லோக்கல் ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா சப்ளை இங்க இருந்து வரும் சோ ஒன்ஸ் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமே பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கான்டாக்ட் வந்து எது வழியா க்ளோஸ் ஆகும் m1ங்கற ஆக்சிலரி கான்டாக்ட் வழியா க்ளோஸ் ஆகும் சோ அப்புறம் இங்க இருந்து வந்து மோனோலியா வந்து மோட்டருக்கு வந்து சப்ளை வரும் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லோக்கல் ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம் அதாவது கண்ட்ரோலிங் ஸ்டேஷன் அப்படினா ரிமோட் ஸ்டேஷன்ல இருக்கோம் அங்க இருந்து இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும் நம்ம வந்து இங்க இருக்கலையா அந்த ரிமோட் ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கலையா இதை பிரஸ் பண்ணா போதும் அப்பனால என்ன ஆகும் சப்ளை இங்க இருந்து இது வழியா வந்து ஆக்சுவலா இது பிரஸ் பண்ணாலும் பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் m1ங்கற ஆக்சிலரி கான்டாக்ட் வழியா வரும் அப்போ ஒரு மோட்டரை லோக்கலா பக்கத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணணும் பேரலா கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே சீரிஸா கனெக்ட் பண்ணணும் அவ்வளவுதான் சோ இதான் என்னன்னா remote control of a motor next topic என்ன அப்படினா interlocking of drives so interlocking என்ன அப்படினா suppose ஒரு இண்டஸ்ட்ரியில மூணு மோட்டார்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கலாம் மோட்டார் 1 ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் மோட்டார் 2 ரன் ஆகும் மோட்டார் 2 ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் மோட்டார் 3 ரன் ஆகும் சோ இதுதான் என்னன்னா interlocking of drives அதாவது ஒரு மோட்டார் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த மோட்டார் ரன் ஆகும் மூணு மோட்டார்ஸ் வெச்சுக்கலாம் m1 m2 m3 ஓ m1 மோட்டார் வந்து ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படினா m2 மோட்டார் ஆன் ஆகும். என்ன அர்த்தம்? m1 மோட்டார் ஆன் ஆகாம m2 வந்து ஆன் ஆக கூடாது. அதே மாதிரி m2 ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? m3 வந்து ஆன் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் நம்ம ஃபாலோ பண்றது தான் என்ன அப்படினா இன்டர்லாக்கிங் ஆஃப் டிரைவ்ஸ். சரியா? சோ அப்ப இன்டர்லாக்கிங் என்னது? ஒரு மோட்டார் அப்படினா காயில் எதனால வச்சுக்கலாம்? மோட்டர் ஒரு மோட்டர் ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த மோட்டர் ஆன் ஆகும் அந்த மோட்டர் ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்து உள்ள மோட்டர் ஆன் ஆகும் சோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ஃபாலோ பண்றது தான் என்ன அப்படினா இன்டர்லாக்கிங் ஆஃப் டிரைவ்ஸ் சோ இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இன்டர்லாக்கிங் இருக்கு ஒன்னு வந்து எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங் செகண்ட் டைப் வந்து மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் சோ எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங்ல வந்து ரெண்டு தான் பிரிக்கறாங்க சோ எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ் ஒன்னு வந்து என்னன்னா சீக்வென்ஸ் இன்டர்லாக்கிங் செகண்ட் டைப் வந்து பிரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் சரியா சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து சீக்வென்ஸ் இன்டர்லாக்கிங் சோ சீக்வென்ஸ் இன்டர்லாக்கிங் நம்ம யாரனே பார்த்தோம் சீக்வென்ஸ் இன்டர்லாக்கிங்னா கரெக்ட்டான ஆர்டர்ல வந்து ஒரு மோட்டார் அப்படி இல்லனா ஒரு காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும் சோ இதுதான் என்னன்னா சீக்வென்ஸ் இன்டர்லாக்கிங் தட் மீன்ஸ் நம்ம பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல மூணு மோட்டார்ஸ் பார்த்தோம் m1 m2 m3 மூணு மோட்டார்ஸ் இருக்கு அப்படினா மோட்டார் m1 ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் மோட்டார் m2 ஆன் ஆகும் அதே மாதிரி மோட்டார் m2 ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் மோட்டார் m3 ஆன் ஆகும் சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒரு சீக்வென்ஸை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படினா சீக்வென்ஸ் இன்டர்லாக்கிங் சொல்றோம் சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தனா ரெண்டு காயில் சூஸ் பண்ணிருக்கோம் தட் இஸ் காயில் A காயில் B சோ நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படினா
காயில் ஏ எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் காயில் பி வந்து எனர்ஜைஸ் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், காயில் ஏ எனர்ஜைஸ் ஆகாம காயில் பி வந்து எனர்ஜைஸ் ஆக கூடாது, ஃபர்ஸ்ட் காயில் ஏ தான் எனர்ஜைஸ் ஆகணும். ஸோ இதான் வந்து நம்மளோட மோட்டிவ். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கு, ஸ்டார்ட் புஷ் பட்டன், அதுக்கு பேரலா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஏ ஒன்றுங்கிறது ஹோல்டிங் கான்டாக்ட், அப்படின்னா சீலிங் கான்டாக்ட். ஸோ இது எது யூஸ் பண்றோம் நம்மளுக்கு தெரியும், ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ளை வந்து எது வழியா க்ளோஸ் ஆகும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் வழியா க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சிலரி கான்டாக்ட், அப்படின்னா சீலிங் கான்டாக்ட்னு சொல்றோம். அதே மாதிரி இங்கே காயில் பி இருக்கு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கு, ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு. இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு பேரலாக நம்ம போட்டிருக்கதா என்னன்னா இது ஒரு ஆக்சிலரி கான்டாக்ட், அப்படின்னா சீலிங் கான்டாக்ட், அதான் பி ஒன் சரியா. ஸோ இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா காயில் ஏ வந்து எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏ டூங்கிற கான்டாக்ட் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். இதுதான் கண்டிஷன், இது ஒன்று ஞாபகம் இருந்தாலே போகும் போதும். தட் மீன்ஸ் காயில் ஏ எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறமா கான்டாக்ட் ஏ டூ வந்து க்ளோஸ் ஆகணும், இதுதான் கண்டிஷன் ஓகேயா. இப்போ வந்து இப்போ என்ன அர்த்தம், காயில் ஏ வந்து டிஎன்ஜெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது அப்படி மாத்தி சொல்லணும், டிஎன்ஜெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது ஏ டூங்கிற கான்டாக்ட் எப்படி இருக்கும், ஓபன்ல இருக்கும். ஸோ இது இப்போ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாப் புஷ் பட்டன் இது க்ளோஸ்ல தான் இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். ஸ்டார்ட் புஷ் பட்டனா நம்ம ப்ரெஸ் பண்றோம், ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த கான்டாக்ட் வந்து எது வழியா க்ளோஸ் ஆகும், ஒன்ஸ் இது ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் ஏ ஒன், இது வந்து என்ன சொன்னால் ஆக்சிலரி கான்டாக்ட், அப்படி இல்லைன்னா சீலிங் கான்டாக்ட். ஸோ அப்போ சப்ளை வந்து இங்கேருந்து வந்து சீலிங் கான்டாக்ட் வழியாக வந்து ஏக்கு போகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக காயில் ஏ கெட்ஸ் எனர்ஜைஸ்ட். ஸோ அப்போ காயில் ஏ எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிஷனில் பாரு, காயில் ஏ எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், ஏ டூங்கிற கான்டாக்ட் என்ன ஆகணும், க்ளோஸ் ஆகும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆயிடுச்சு, ஏ டூங்கிற கான்டாக்ட் இங்கே இருக்குது. இந்த ஏ டூங்கிற கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு பாரு, ஏ டூங்கிற கான்டாக்ட் வந்து காயில் பிக்கு எப்படி இருக்கு, சீரியஸாக இருக்கு. ஸோ தட் இஸ் கான்டாக்ட் ஏ டூ அண்ட் தி காயில் பி, இது ரெண்டும் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிஷன் படி இப்போ ஏ எனர்ஜைஸ் ஆகிடுச்சு, ஏ எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏ டூங்கிற கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுவரை நார்மலி ஓப்பனில் இருக்குது, இப்போ இது க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் என்ன ஆகிரும், இது க்ளோஸ்ட் ஆகிரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், சீலிங் கான்டாக்ட் அப்படி இல்லைன்னா ஹோல்டிங் கான்டாக்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது யாருமே க்ளோஸில் இருக்குது, அப்போ இங்கேருந்து சப்ளை வந்து இது நம்ம ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பி ஒன்ங்கிற கான்டாக்ட் வழியே வந்து இது இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏ எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறமே இது என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இது வழியே வந்து பி வந்து எனர்ஜைஸ் ஆகும், அவ்வளோதான். அப்போ கண்டிஷன் புரியுதா? ஸோ கண்டிஷன் இது மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும், ஏங்கிற காயில் எனர்ஜைஸ் ஆனால் மட்டும்தான் ஏ டூ கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும், இதுதான் கண்டிஷன் ஓகேயா. அப்போ இந்த சீக்வன்ஷியல் இன்டர்லாக்கிங்கிற பேட்டர்ன் வந்து இங்கே எதை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஏ டூங்கிற ஒரு இன்டர்லாக்கிங் கான்டாக்ட் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணுறோம், புரியுதா? ஸோ அதனால தான் இந்த ஏ டூ என்ன சொல்கிறோம், இன்டர்லாக்கிங் கான்டாக்ட்னு சொல்கிறோம். இந்த ஏ ஒன்றும் இந்த பி ஒன்றும் சீலிங் கான்டாக்டு, ஏ அண்ட் பி ஆர் காயில்ஸ், ஏ அண்ட் பி ஆர் காயில்ஸ் ஏ. ஸோ புரிஞ்சுதாப்போம். அப்போ எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்டாப் புஷ் பட்டன் இது நார்மலி க்ளோஸில் தான் இருக்குது, இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இது ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமே அதுக்கு பேரலில் சீலிங் கான்டாக்ட் வந்து இது நார்மலி ஓப்பன்லேருந்து க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ கரண்ட் வந்து இங்கேருந்து வந்து சீலிங் கான்டாக்ட் வழியாக வந்து காயில் ஏ வந்து எனர்ஜைஸ் ஆகும், இது ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ காயில் ஏ எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏ டூங்கிற கான்டாக்ட் வந்து க்ளோஸ்டாக மாறணும்னு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் ஓப்பனாக இருந்தது, இப்போ க்ளோஸ்டாக மாறிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ளை இங்கேருந்து வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். அதனால் இதுக்கு பேரலில் உள்ள
ஹோல்டிங் கான்டெக்ட் அப்படினா சீலிங் கான்டெக்ட் இது வெளிய வந்து இங்க இருந்து வந்து A2 ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ்ட் தான் இருக்கு ஏன் காயில் A எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறமே A2 வந்து க்ளோஸ்ட் ஆகும் சோ A2 வெளிய வந்து காயில் B எனர்ஜைஸ் ஆகும் அவ்வளவுதான் புரியுதா சோ அப்ப என்ன ஆகும் காயில் A எனர்ஜைஸ் ஆகல அப்படினா இந்த A2ங்கற கான்டெக்ட் வந்து என்ன எப்படி இருக்கும் ஓபன்ல இருக்கும் இது ஓபன்ல இருக்கும்போது இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணி இந்த கான்டெக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆனாலும் இங்க இருந்து வர சப்ளை இது வெளிய வந்து இது இந்த A2ங்கற கான்டெக்ட்ட தாண்டி B க்கு B ங்கற காயில் போக முடியாது ஏன் A2ங்கற காயில் வந்து ஓபன்ல இருக்கும் A காயில் எனர்ஜைஸ் ஆகல அதனால A2 ஓபன்ல இருக்கும் சோ சப்ளை A2 வழியா B க்கு போக முடியாது சோ இந்த மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படினா காயில் A எனர்ஜைஸ் ஆனா மட்டும்தான் காயில் B எனர்ஜைஸ் ஆகும் சோ இத நாம என்ன சொல்றோம் அப்படினா சீக்வென்ஸ் இன்டர்லாக்கிங் சொல்றோம் சோ எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங்ல ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தாச்சு சீக்வென்ஸ் இன்டர்லாக்கிங் சோ செகண்ட் வந்து என்னன்னா பிரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் சோ செகண்ட் டைப் வந்து பிரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் சோ நம்ம சீக்வென்ஷியல் இன்டராக்கிங் எதுக்கு பார்த்தோம் ஒரு கரெக்ட்டான சீக்வென்ஸ் அச்சிவ் பண்றதுக்காண்டி பார்த்தோம் பிரிவென்டிவ் இன்டராக்கிங் அப்படினா ராங் ஆபரேஷன்ஸ் நடக்காம பிரிவென்ட் பண்றது தான் என்ன அப்படினா பிரிவென்டிவ் இன்டராக்கிங் சோ டயகிராம்ல பாரு ரெண்டு கான்டாக்டர்ஸ் காயில்ஸ் இருக்கு என்னல அப்படினா A and B இதுல கண்டிஷன் என்ன அப்படினா அட் டைம்ல ஏதாவது ஒரு காயில் தான் எனர்ஜைஸ் ஆகி இருக்கும் ஒண்ணு ஏ எனர்ஜைஸ் ஆகி இருந்துச்சு அப்படினா பி வந்து டி எனர்ஜைஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கணும் இதான் கண்டிஷன் அதே மாதிரி காயில் ஏ வந்து டி எனர்ஜைஸ் ஆ இருக்கும்போது காயில் பி வந்து எனர்ஜைஸ் ஆயிருக்கணும் அப்ப என்ன அர்த்தம் அட் தி சேம் டைம் ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு கான்டாக்ட் மட்டும் தான் ஆன்ல இருக்கும் ரெண்டு கான்டாக்ட்மே ஆன்ல இருந்துச்சு அப்படினா என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும் சோ கான்டெக்ட் வந்து டேமேஜ் ஆயிரும் சோ ஒரு டைம்ல ஏதாவது ஒரு கான்டெக்ட் மட்டும் தான் எனர்ஜைஸ் ஆகி இருக்கணும் இதான் கண்டிஷன் சோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காயில் ஏ இருக்கு காயில் ஏ வந்து எனர்ஜைஸ் ஆயிட்டு அப்படின்னா ஏ டூங்கிற இன்டர்லாக்கிங் கான்டெக்ட் அப்படின்னா பிரிவென்டிங் கான்டெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓபன் ஆயிரும் அதே மாதிரி காயில் B வந்து எனர்ஜைஸ் ஆகி இருந்துச்சு அப்படினா பிரிவென்டிவ் கான்டாக்ட் B2 வந்து என்ன ஆயிரும் அப்படினா ஓபன் ஆயிரும் சோ இதுதான் கண்டிஷன் சோ இதுதான் கண்டிஷன் இத மறக்க கூடாது இந்த ஒரு கண்டிஷன் ஞாபகம் இருந்தாலே போதும் என்ன அர்த்தம் காயில் ஏ வந்து எனர்ஜைஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் ஏ டூ வந்து ஓப்பன் ஆகணும் அதே மாதிரி காயில் பி எனர்ஜைஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பி டூ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது எப்படி இப்போ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்போ இது வந்து என்ன அப்படின்னா சீலிங் கான்டாக்ட் ஏ ஒன் அண்ட் பி ஒன் இந்த ரெண்டு கான்டாக்ட் என்னென்னா சீலிங் கான்டெக்ட் அப்படிலாம் ஹோல்டிங் கான்டெக்ட் அதே மாதிரி ஏ டூ அண்ட் பி டூ இந்த ரெண்டு கான்டெக்டும் ப்ரிவென்டிவ் கான்டெக்ட் அப்படின்னு ப்ரிவென்டிவ் கான்டெக்ட் அப்படின்னா இன்டர்லாக்கிங் கான்டெக்ட் இதெல்லாம் ஒன்று ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் ஸோ சப்ளை இங்கேருந்து வருது அப்புறம் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த ஹோல்டிங் கான்டெக்ட் வந்து க்ளோஸ்டாக மாறிடும் ஸோ இங்கேருந்து இப்படி வந்து ஸ்டாப் வந்து க்ளோஸ்டில் தான் இருக்குது இப்போ பி எனர்ஜைஸ் ஆகலை நம்ம பியை பற்றியே பேசல பி எனர்ஜைஸ் ஆகலைன்னா ஏட்டுங்கிற கான்டாக்ட் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ அப்போ இது ஓப்பனில் இருக்குது பி டூ வந்து க்ளோஸில் இருக்குது இது வழியாக வந்து ஏக்கு வந்து சப்ளை கிடைக்கும் ஓகேயா இது வந்து அப்படியே மாற்றி கூட சொல்லலாம் ஏங்க வந்து டி எனர்ஜைஸாக இருந்துச்சு அப்படின்னா காயில் ஏ வந்து டி எனர்ஜைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏட்டுங்கிற கான்டாக்ட் எப்படி இருக்கும் க்ளோஸ்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கே உள்ளது அப்படியே மாற்றி சொல்கிறோம் அவ்வளோதான் காயில் பி வந்து டி எனர்ஜைஸாக இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பி டூ வந்து க்ளோஸ்டில் இருக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கண்டிஷனில் இந்த காயில் பிக்கு நம்ம சப்ளை கொடுக்கல ஸோ காயில் பி வந்து எப்படி இருக்குது டி எனர்ஜைஸ் ஆயிருக்கு ஸோ அப்போ காயில் பி டி எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா
contact beat வந்து எப்படி இருக்கும் பாத்தோம் closed ஆ இருக்கும் பாத்தோமா சோ அதனால தான் அந்த பீட் வந்து closed ஆ இருக்கு சோ சப்ளை இங்க இருந்து வந்து இது வழியா அப்படி போகும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது நமக்கு வந்து காயில் B ஐ எனர்ஜைஸ் பண்ணனும் அப்ப நான் என்ன பண்ணனும் அப்படினா காயில் B ஐ எனர்ஜைஸ் பண்றதுக்கு முன்னாடி காயில் A வந்து நம்ம என்ன பண்ணிரணும் டி எனர்ஜைஸ் பண்ணிரணும் ஏன்னா நம்ம பார்த்தோம் ஏதாவது ஒரு டைம்ல ஒரு कांटेक्ट மட்டும் தான் எனர்ஜைஸ் பண்ண முடியும் சோ அந்த காயில் A டி எனர்ஜைஸ் பண்றதுக்கு அண்டி இங்க ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கா இத நாம பிரஸ் பண்றோம் பிரஸ் பண்ணா இந்த कांटेक्ट ஓபன் ஆயிடும் சோ காயில் A வந்து டி எனர்ஜைஸ் ஆகும் காயில் A டி எனர்ஜைஸ் ஆயிருச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா A2 कांटेक्ट க்ளோஸ் ஆயிடும் சோ இந்த कांटेक्ट வந்து க்ளோஸ்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்றோம் இங்க உள்ள இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் சப்ளை வந்து இங்க வெளிய வந்து அதுக்கு கீழ உள்ள ஹோல்டிங் कांटेक्ट இந்த ஹோல்டிங் कांटेक्ट பேரு D1 இது வெளிய வந்து இங்க போய் இது யாரனி க்ளோஸ்ட் ஆயிருச்சு ஏனா காயில் A வந்து டி எனர்ஜைஸ் ஆனாலே காயில் A டி எனர்ஜைஸ் ஆனாலே A2ங்கற कांटेक्ट வந்து க்ளோஸ்ட் ஆயிடும் சோ இது டி எனர்ஜைஸ் ஆயிருச்சு அப்ப இது க்ளோஸ்ட் ஆனதுனால இங்க இருந்து வந்து B க்கு சப்ளை போகும் சோ B வந்து எனர்ஜைஸ் ஆகும் அவ்வளவுதான் சோ புரியதா ஏதாவது ஒரு நேரத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அட்ட டைம்ல ஒரு कांटेक्ट மட்டும் தான் எனர்ஜைஸ் ஆயிருக்கும் ரெண்டு कांटेक्ट எனர்ஜைஸ் ஆயிருந்துச்சு அப்படினா என்னன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும் சோ காயில்ஸ் வந்து என்னன்னா so it gets damaged so edavadhu oru nerathile oru contact mattum energy save panum adhaan mattum condition so adu achieve pandra kaandhi nam enna pandrom inga endha condition koduthirukku coil a energy save aichadina contact a2 open aayirum adhe mari coil b energy save aichina contact b2 open aayirum idu appadi maathi kuda sollam coil a vande d energy state la irukkum bodhu contact a2 vande eppadi irukkum closed ஆ இருக்கணும் அதே மாதிரி காயில் B வந்து டி எனர்ஜைஸ்ட் ஸ்டேட்டா இருக்கும்போது कांटेक्ट B2 வந்து closed ஆ இருக்கணும் சோ அத நீங்க பாத்தோம் நாம பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜைஸ் பண்ணல பி எனர்ஜைஸ் பண்ணலனா இந்த कांटेक्ट பீட் வந்து க்ளோஸ்ல இருக்கும் சோ இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்றோம் சோ A2ங்க சப்ளை வந்து இங்க இருந்து வந்து A2ங்கற ஹோல்டிங் कांटेक्ट வழியா வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் வழியா போய் பீட் வந்து க்ளோஸ்ல இருக்கும் சோ அங்க இருந்து A க்கு சப்ளை ஆகும் சோ இது முதல் கண்டிஷன் நம்ம B ய பத்தி பேசவே இல்ல சோ कांटेक्ट B வந்து டி எனர்ஜைஸ்ட் ஸ்டேட் சோ ஃபைல் B டி எனர்ஜைஸ்டா இருக்கும் பொழுது contact B2 வந்து closed B2 வந்து closed ல இருக்கு இது வந்து closed ல இருக்கு சோ இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்றோம் சோ இல்ல சப்ளை வந்து இந்த ஹோல்டிங் कांटेक्ट வழியா வந்து ஸ்டாப் புஷ் பட்டன் வழியா இது closed ல இருக்கு இங்க இருந்து A எனர்ஜைஸ் ஆகும் இப்போ வந்து B எனர்ஜைஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் A வந்து D எனர்ஜைஸ் பண்ணனும் அதுக்கு என்ன பண்றோம் இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த कांटेक्ट ஓபன் பண்றது மூலமா A வந்து D எனர்ஜைஸ் ஆகும் இப்போ A D எனர்ஜைஸ் ஆயிருச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா कांटेक्ट A2 என்ன ஆகும் க்ளோஸ் ஆகும் சோ A நம்ம D எனர்ஜைஸ் பண்ணிட்டோம் சோ அதனால A2 வந்து க்ளோஸ்ட் ஆயிருச்சு அதுக்கு அப்புறம் B B ஆன் பண்றதுக்காண்டி இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் பண்றோம் சோ சப்ளை இங்க இருந்து வந்து இந்த ஹோல்டிங் कांटेक्ट அதாவது B1ங்கற ஹோல்டிங் कांटेक्ट வழியா வந்து இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் வழியா வந்து இந்த க்ளோஸ்ட் कांटेक्ट மூலமா B க்கு சப்ளை போகும் சோ இந்த டைப் ஆஃப் கனெக்ஷன் பேர் நாம என்ன சொன்னோம் பிரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் சோ எதனால இது பிரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் சொல்றோம் ஏ ஆபரேட் ஏங்கற காயில் எனர்ஜைஸ் ஆனா மட்டும் தான் பி ஏங்கற காயில் வந்து அட்ட டைம்ல ஏதாவது ஒரு காயில தான் எனர்ஜைஸ் ஆயிருக்கும். அதனால இது பேர் என்ன சொல்றோம் அப்படினா பிரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் னு சொல்றோம். சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங் என்ன ஆகும்? ஏங்கற மோட்டார் ஆன் ஆனா தான் பிங்கற மோட்டார் ஆன் ஆகும். சோ ஒவ்வொரு சீக்வென்ஸா ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சு. அதனால இந்த சீக்வென்ஷியல் இன்டர்லாக்கிங் சொல்றோம். இதுல வந்து அட்ட டைம்ல ஏதாவது ஒரு காயில தான் எனர்ஜைஸ் ஆகும். அதனால இந்த டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பேர் என்ன சொல்றோம் அப்படினா பிரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் சொல்றோம். சோ அந்த லாஸ்ட் டைப் வந்து என்னன்னா மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் सो इतना और टाइप ऑफ प्रिवेंटिव इंटरलॉकिंग सो प्रिवेंटिव इंटरलॉकिंग अर्थम अब अट्ट टाइम एदायर एनर्जाइस आगो अब रे मोटर अट्ट टाइम एदायर मोटर ऑपरेट आगे सो इत टाइप ऑफ ऑपरेशन नाम चलो अब प्रिवेंटिव इंटरलॉकिंग सो अब इत कंडीशन बड़ी एदम एनर्जाइस आगो ஒன்னு காயில் A எனர்ஜைஸ் ஆயிருக்கணும் அப்படினா காயில் B எனர்ஜைஸ் ஆயிருக்கணும் ரெண்டுமே ஒரே நேரத்துல எனர்ஜைஸ் ஆயிருச்சு அப்படினா ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும்
So first என்ன பண்ண போறோம் அப்படினா இதில நம்ம F ங்கற சுவிட்ச பிரஸ் பண்ணோம் அப்படினா காயில் A வந்து எனர்ஜைஸ் ஆகும் அதே மாதிரி R ங்கற சுவிட்ச பிரஸ் பண்ணோம்னா காயில் B வந்து எனர்ஜைஸ் ஆகும் சோ நம்ம இப்படியும் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இது ஸ்டாப் புஷ் பட்டன் இது க்ளோஸ்ல இருக்கு சோ இங்க இருந்து வரும் இப்ப நம்ம F பிரஸ் பண்ணிருக்கோம் F பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கீழ உள்ள ஹோல்டிங் கான்டெக்ட் A1 வந்து கான்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் சோ இது வழியா வந்து A1 வழியா வந்து திரும்ப இந்த வழியா வந்து A க்கு போகும் சோ இது மூலமா என்ன ஆகும் அப்படினா A எனர்ஜைஸ் ஆகும் இப்போ B எனர்ஜைஸ் ஆகணும் அப்படினா என்ன பண்ணணும் அப்படினா நான் என்ன சொன்னா B எனர்ஜைஸ் ஆகணும்னா R வந்து பிரஸ் பண்ணணும் சோ இந்த R பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கான்டெக்ட் என்ன ஆகும் அப்படினா க்ளோஸ்ல இருந்து என்ன ஆகும் ஓபனா மாறிடும் ஓபனா மாறிச்சுனா A க்கு போகக்கூடிய லைன் வந்து இந்த இடத்துல கட் ஆகும் சோ திருப்பி லைன் இங்க இருந்து வந்து இது வழியா வந்து இங்க இந்த கான்டெக்ட் சோ நம்ம இது பிரஸ் பண்ணிருக்கோமா சோ அப்போ என்ன என்ன ஆகும் அப்படினா ஆக்சிலரி கான்டெக்ட் அப்படி இல்லனா ஹோல்டிங் கான்டெக்ட் B1 கான்டெக்ட் பண்ணும் அப்போ B1 வழியா வந்து சப்ளை வந்து B க்கு போகும் சோ அப்போ இங்கே அப்படிதான் அட்ட டைம்ல ஏதாவது ஒரு காயில் தான் எனர்ஜைஸ் ஆகும் ஒன்னு காயில் A அப்படி இல்ல காயில் B சரியா கண்டிஷன் என்ன பார்த்தோம் அப்படினா எஃப்ங்கற சுவிட்ச் இந்த சுவிட்ச் எஃப்ங்கற சுவிட்ச பிரஸ் பண்ணோம்னா காயில் A வந்து எனர்ஜைஸ் ஆகும் அதே மாதிரி ஆர்ங்கற சுவிட்ச பிரஸ் பண்ணோம்னா காயில் B வந்து எனர்ஜைஸ் ஆகும் சோ இந்த டைப் ஆஃப் இன்டர்லாக்கிங் பேர் என்னன்னா மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் சோ அப்ப புரியதா இன்டர்லாக்கிங்னா என்னன்னு புரிஞ்சதா சோ அவ்வளவுதான் டுடேஸ் டாபிக் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படினா சிம்பிள் ஆன் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட் படும் சோ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ட ரெண்டு டைப்ஸா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து மெயின் கண்ட்ரோல் சர்க்யூட் ஒன்னு என்னன்னா மெயின் சர்க்யூட் அப்படினா பவர் சர்க்யூட் இன்னொன்னு ஓஎல் ஓவர்லோட் ரிலே சோ இந்த கண்டிஷன் நம்ம எப்படி பார்த்தோம் எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு பார்த்தோம் சோ இந்த காயில் எம் எனர்ஜைஸ் பண்றதுக்காண்டி நம்ம இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணுவோம் M4ங்கற ஹோல்டிங் கான்டெக்ட் வந்து ஓபன்ல இருந்து க்ளோஸ்ட் ஆக மாறும் சோ சப்ளை இங்க இருந்து வந்து ஓவர்லோட் ரிலே யாருமே க்ளோஸ்ட் தான் இருக்கு சோ இங்க இருந்து வந்து ஓவர்லோட் ரிலே வழியா போய் இந்த காயில் எம் வந்து எனர்ஜைஸ் ஆகும் காயில் எம் எனர்ஜைஸ் ஆனதுக்கு அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும் பார்த்தோம் பவர் சர்க்யூட் உள்ள மூணு கான்டாக்ட்ஸ் M1 M2 M3 இந்த மூணு என்ன ஆகும் ஓபன்ல இருந்து க்ளோஸ்டுக்கு மாறும்னு பார்த்தோம் சோ நார்மலி ஓபன்ல இருக்கு காயில் எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறம் அதாவது இந்த காயில் கண்ட்ரோல் சர்க்யூட்ல இல்ல Mங்கற காயில் எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறம் மெயின் சர்க்யூட்ல உள்ள மூணு கான்டாக்ட்ஸும் க்ளோஸ்டா மாறும் சோ சப்ளை வந்து இங்க இருந்து மோட்டருக்கு போகும் 3 ஃபேஸ்ல சோ ஓவர்லோட் ஆயிருச்சு அதே மாதிரி ஓவர் கரண்ட் வந்து டிரா பண்ணுது அப்படினா என்ன என்ன ஆகும்னு பார்த்தோம் இந்த ஓவர்லோட் ரிலே இங்க இருக்கிற கண்ட்ரோல் சர்க்யூட்ல உள்ள ஓவர்லோட் ரிலே வந்து ஓபன் ஆயிடும் இந்த ரிலே ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல உள்ள காயில் எம் வந்து டிஎன்ஜேஸ் ஆயிரும் இந்த காயில் எம் டிஎன்ஜேஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பவர் சர்க்யூட்ல உள்ள மூணு கான்டாக்ட் M1 M2 M3 இந்த மூணு ஓபன் ஆயிரும் ஸோ இந்த பாத் வந்து கட் ஆயிரும் இந்த பாத் கட் ஆனதுக்கு அப்புறம் மோட்டரோட சப்ளை வந்து கட் ஆயிரும் ஸோ மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ இதான் நம்ம பார்த்த சிம்பிள் ஆன் ஆஃப் மோட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் ஸோ அடுத்து ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டர் பார்த்தோம் ஸோ இதில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டாப் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் சீரிஸாக கனெக்ட் பண்ணோம் அதே மாதிரி ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் பேரலாக கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் அடுத்து இன்டர்லாக்கிங் ஆஃப் ட்ரைஸ் இன்டர்லாக்கிங்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கும் ஒன்று எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங் இன்னொன்று மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் ஸோ எலக்ட்ரிக்கலில் ரெண்டு டைப்ஸ் ஒன்று சீக்வன்ஷியல் இன்னொன்று ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் சீக்வன்ஷியல் இன்டர்லாக்கிங்கிறது என்னது ஃபார் கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ்னால் ஒரு மோட்டர் ஆன் ஆகி அதுக்கப்புறம் தான் அடுத்த மோட்டர் ஆன் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த மாதிரி சீக்வன்ஸாக நம்ம பார்க்குறது பேர் தான் என்னன்னா சீக்வன்ஷியல் இன்டர்லாக்கிங் அடுத்து ரெண்டாவது ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் என்னது ரெண்டு காயில் ரெண்டு மோட்டர் இருந்துச்சு அப்படின்னா அட் அ டைமில் ஏதாவது ஒரு மோட்டர் அப்படின்னா ஏதாவது ஒரு காயில் தான் என்ன ஆகணும்னா எனர்ஜைஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு பேர் தான் என்னன்னா ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் ஸோ அப்போ என்னது ஒரே நேரத்தில் ரெண்டு மோட்டரும் ஆன் ஆயிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்குற பேர் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் ஃபைனலாக நம்ம பார்த்தது மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் இட் இஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக் தான் ஸோ புரிஞ்சுதா ஸோ இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது
ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சுவிட்சஸ் பார்த்தோம். சுவிட்சஸ்ல என்னென்ன டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நார்மல் புஷ் பட்டன் சுவிட்ச், அடுத்து செலக்டர் சுவிட்ச் பார்த்தோம், ட்ரம் சுவிட்ச் பார்த்தோம். ட்ரம் சுவிட்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் பார்த்துருக்கோம். ட்ரம் சுவிட்ச் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபார் ரிவர்சிங் தி டைரக்ஷன் ஆஃப் அ மோட்டார். அடுத்து லிமிட் சுவிட்ச் பார்த்துருக்கோம், ப்ரெஷர் சுவிட்ச், அடுத்தது டெம்பரேச்சர் சுவிச். டெம்பரேச்சர்ல ரெண்டு டைப் பார்த்துருக்கோம், ஒன்று பயோமெண்டல் டெம்பரேச்சர் சுவிச், இன்னொன்று வந்து கேப்லெட் டைப் டெம்பரேச்சர் சுவிச் பார்த்துருக்கோம். அடுத்து ஃப்ளோட் சுவிச், அடுத்தது ஜீரோ ஸ்பீட் சுவிச், அடுத்தது லாஸ்ட் நம்ம பார்த்து ப்ராக்சிமிட்டி சுவிச். ப்ராக்சிமிட்டியில் ரெண்டு டே பார்த்தோம், ஒன்று கெப்பாசிட்டி ப்ராக்சிமிட்டி சுவிச், இன்னொன்று இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிச். கெப்பாசிட்டி ப்ராக்சிமிட்டி சுவிச் வந்து எப்படி சென்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம், பை மீன்ஸ் ஆஃப் அ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிச் வந்து பை மீன்ஸ் ஆஃப் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம். ஸோ ஜீரோ ஸ்பீட் சுவிச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பிளக்கிங் சுவிச்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது ரிலேஸில் என்னெல்லாம் பார்த்துருப்பீங்க, வோல்டேஜ் ரிலே, டிசி சீரீஸ் கரண்ட் ரிலே, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரிலே, லேச்சிங் ரிலே, ஸோ ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே, அப்படிலாம் சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்டர் அந்த இது பார்த்துருப்பீங்க. ஓவர் கரண்ட் ரிலேல ரெண்டு டைப், ஒன்று பயோமெட்டலிக் தெர்மல் ஓவர்லோட் ரிலே, மேக்னெட்டிக் டேஷ்பாட் ஆயில் ஃபில் ரிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது தேர்ட் டாபிக் டைமர்ஸ் பார்த்தோம். ஸோ ரிலேல வந்து டைமர் சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொன்னோம், டைம் டிலே ரிலேஸ்னு பார்த்தோம். அதில் ரெண்டு டே பார்த்தோமா, ஒன்று ஆன் டிலே ரிலே, இன்னொன்று ஆஃப் டிலே ரிலேன்னு பார்த்தோம். ஸோ டைமர்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு தெர்மல் டைமர்ஸ் பார்த்தோமோ, அடுத்து நியூமேட்டிக் டைமர். நியூமேட்டிக் டைமருக்கு வந்து என்னென்ன பார்த்தோம், இட்ஸ் அ ஏர் லாஜிக் கண்ட்ரோல் டிவைஸ்னு பார்த்துருப்போம். ஸோ அடுத்து எலக்ட்ரானிக் டைமர். எலக்ட்ரானிக் டைமரில் என்னெல்லாம் பார்த்தோம், இங்கே என்னெல்லாம் இருந்துச்சு, ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு ஃபுல் வேர் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் ஸ்டெப்டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்னென்னா எலக்ட்ரானிக் டைமர் பார்த்தோம். எலக்ட்ரானிக் டைமரில் வந்து டைமிங் டிலே கொடுக்குறதுக்காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், கெப்பாசிட்டர் மேலே வந்து சீரியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமாக என்ன பண்ணோம், எலக்ட்ரானிக் டைமருக்கு டைமிங் டிலே கொடுத்தோம். இங்கே நியூமேட்டிக் டைமரில் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருந்துச்சு. அடுத்தது சொலினாய்டு வால்வ் என்னன்னு பார்த்தோம், சொலினாய்டு டைப் கான்டாக்டர்ஸ் பார்த்தோம். அடுத்தது சாலிஸ்டேட் ரிலே. சாலிஸ்டேட் ரிலேன்னா என்ன அர்த்தம், இதில் வந்து நோ மூவிங் பார்ட்ஸ், எந்த மூவிங் பார்ட்டுமே இருக்காதுன்னு பார்த்தோம். எல்லாமே என்னன்னா செமிகண்டக்டர் சுவிச்சஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும், பிஜேடி மாஸ்பெட் ட்ரையாக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலேயை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி காயில் இருக்கும். காயில் எனர்ஜி சர்வீஸ் அப்படின்னா கான்டாக்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இன் சாலிஸ்டேட் ரிலேயை பொறுத்த வரைக்கும் எந்த மூவிங் கான்டாக்ட்ஸும் இருக்காதுன்னு பார்த்தோம். ஸோ நான் ஃபுல் ஆப்ரேஷனும் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா செமிகண்டக்டர் சுவிச்சஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், சிம்பிள் ஆன் ஆஃப் மோட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட், அடுத்தது ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேஷன், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இன்டர்லாக்கிங் ஆஃப் டிரைவ்ஸ். ஸோ இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம வந்து செகண்ட் யூனிட் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூகுள் கிளாஸ் உங்களுக்கு கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.